ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் எக் மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு போலில் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன் அதோடு சிறிதளவு உப்பு சேர்த்து ட்ரையாக முதல்ல மிக்ஸ் பண்ணிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க இதில் ஒரு ஹாஃப் அ டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் இப்போ இந்த மாவு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வைக்கலாம் மோமோஸ்க்கான ஸ்டஃபிங் செஞ்சிடலாம் மூன்று முட்டையை இந்த போலில் உடச்சி ஊற்றிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் மற்றும் சிறிதளவு கொத்தமல்லி ஃப்ரை பேனில் சிறிதளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி எடுத்திருந்த வெங்காயத்தை அதோடு ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம உடச்சி எடுத்திருந்த முட்டையை இதோடு சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறுவோம் இந்த அளவுக்கு நல்ல முட்டை ரெனி ஆடணுனே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் மாவு நல்லா ஊறிடுச்சு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கலாம் ஒரு உருண்டை எடுத்து ட்ரையாக இருக்கக்கூடிய மாவில் தொட்டு நம்ம பூரிக்கு திரட்டுற மாதிரி இதை திரட்டிக்கலாம் அளவு நல்லா மெலீஸாக திரட்டிக்கோங்க இப்போ இதில் நம்ம சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த எக்ஸ் ஸ்டஃப்பிங்கை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சுற்றி இப்போது மடித்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் மடித்து விட்டோன்னே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சென்டரில் ப்ரெஸ் பண்ணி லைட்டாக இப்படி திருவி விட்டுக்கோங்க அவ்வளோதான் மோமோஸ் ரெடி இதே மாதிரி மீதம் இருக்க மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம வேக வைக்கணும் அதுக்கு இந்த மாதிரி பாத்திரம் இருந்தால் இதில் நம்ம ஆயிலில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க இதில்னா இட்லி தட்டை ஆயிலில் க்ரீஸ் பண்ணி அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோமோஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் கீழே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மேலே இதை நம்ம வச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதை நல்லா வேக விடுவோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு மோமோஸும் சூப்பராக வெந்துடுச்சு அவ்வளோதான் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்